இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையே நடந்து வரும் பதட்டங்கள் காரணமாக செப்டம்பர் 24 செவ்வாய்க்கிழமை அபுதாபியிலிருந்து பெய்ரூட் செல்லும் EY 535 விமானமும் பெய்ரூட்டிலிருந்து அபுதாபி வரும் EY 538 விமானமும் ரத்து செய்யப்படுவதாக எத்திகாட் ஏர்வேஸ் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. மேலும் முன்பதிவு செய்யப்பட்டுள்ள பயணிகளுக்கு பயண ஏற்பாடு உதவிகள் செய்யப்பட்டு வருவதாக விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் தகவல்களுக்கு எத்திகாட் ஏர்வேஸ் எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அல்லது எத்திகாட் மற்றும் எத்திகாட் ஏர்வேஸ் ஆப் மூலமாக தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் என விமான பயணிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இதேபோன்று கத்தார் ஏர்வேஸ் விமான நிறுவனமும் பயணிகள் பேக்கேஜில் கொண்டுவரக்கூடாத பொருட்கள் குறித்த தகவல்களை அறிவித்துள்ளது. லெபனானில் பெஜார் குண்டுவெடிப்புகளை அடுத்து பெய்ரூட் விமான நிலையத்திலிருந்து பயணிக்கும் பயணிகளுக்கு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. கத்தார் ஏர்வேஸ் வெளியிட்டுள்ள அறிவிப்புகளின்படி பெஜார்கள் மற்றும் வாக்கி டாக்கி சாதனங்களை எடுத்து செல்ல தடை விதித்துள்ளது. இந்த பொருட்கள் லக்கேஜ் மற்றும் ஹேண்ட் லக்கேஜில் அனுமதிக்கப்படாது என விமான நிறுவனம் கூறியுள்ளது. லெபனான் சிவில் விமான போக்குவரத்து துறையின் அறிவுறுத்தலின்படி இந்த பொருட்கள் தடை செய்யப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்கள் மூலம் கூறியுள்ளது. பெய்ரூட் ட்ரஃபிகரி விமான நிலையத்திலிருந்து புறப்படும் அனைத்து பயணிகளுக்கும் இந்த தடை பொருந்தும் என்றும் மறு அறிவிப்பு வரும் வரை இந்த தடை தொடரும் என கத்தார் ஏர்வேஸ் விமான நிறுவனமும் கூறியுள்ளது. லெபனானில் பல வாக்கி டாக்கிகள் மற்றும் பெஜார்கள் வெடித்ததையடுத்து இந்த உத்தரவு வந்துள்ளது. புதன்கிழமை குண்டு வெடிப்புகளை தொடர்ந்து குறைந்தது 20 இறந்ததாகவும் 450 மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்ததாக கூறப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.